லூலாப் அடோர் பேபி கேரியர் வித் 2 கேரி பொசிஷன்ஸ். இந்த பேக்கோட ரிவ்யூ தான் இதில் பார்க்க போகிறோம். இது வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணிக்கேன். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. மறந்துடாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆனால் இதில் வந்து 2 கேரி பொசிஷன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. பட் இதில் ஒரு 1 கேரி பொசிஷன்ஸ் மட்டும்தான் யூஸ் ஆச்சு. இதை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் உள்ள எல்லா அட்வான்டேஜஸும் உங்களுக்கு தெரியும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாங்க இப்போ இந்த பேக்கில் என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்றதை பார்க்கலாம். பேக் சைடில் வந்து இதில் ஒரு குஷனிங் கொடுத்துருக்குறாங்க. இந்த குஷன் வந்து எப்படி அப்படின்னா குழந்தைங்க வந்து உட்கார்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்து அட்ஜஸ்டபிள் ஸ்னாப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்னாப்ஸ் வச்சு நீங்கள் இதை உங்களோட ஹைட் அண்டு ஹிப் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் மொபைல் ஃபோன் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறமா கேஷ் நம்ம வந்து ஈஸி அக்சஸாக இதில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு வேளை வந்து ஒர்க்கிங் மாமா இருக்கீங்க அப்படின்னா இந்த பேக் வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு இதை பேபிஸ் வந்து நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் ஃபேமிலியில் வந்து குழந்தைய வச்சுட்டு வந்து மேனேஜ் பண்ணுற போது ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள்ஸாக இருக்கும். அப்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பேபி கரியர் வந்து உங்கள் ஒய்ஃப்க்கோ இதை கிஃப்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இதை வச்சுட்டு வந்து ஹவுஸ் ஹோல் சோர்ஸ்லாம் ஈஸியாகவே மேனேஜ் பண்ண முடியும் அவங்களால. இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ட்ரக்கிங் போகிறதா இருக்கட்டும், டிரைவிங் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து பேக் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து குழந்தைய கையில் பிடிச்சிட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அவங்க ரொம்பவே வந்து ஹாப்பியாக வந்து ட்ராவலை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் ஒய்ஃப்க்கு வந்து ஒரு கிஃப்ட் பண்ணுறீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து எப்படி வியர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து இதில் வந்து சொல்கிறேன். இதில் வந்து ஷோல்டரில் உள்ள அந்த செஸ்ட் கிட்ட உள்ள அந்த ஸ்னாப்ஸ் வந்து சின்னதாக இருந்தது. அதை நான் வந்து புதுசாக வந்து ஆல்டர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லென்த்தி இது வந்து நான் லூலாப்போட வெப்சைட்டில் தான் வாங்கினேன். அப்போ நான் வாங்கும்போது இது வாங்கி 2 இயர்ஸ் ஆக போகுது. நான் வாங்கும்போது வந்து இதுக்கு ஆஃபர் போட்டிருந்தாங்க. அப்ராக்சிமேட்லி ஒரு 1700க்கு வாங்கினேன். இப்போ இதோட ரேட் வந்து 2000க்கு மேலே போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னு ஒரு முடிவு வந்துருந்தீங்கன்னா ஒரு 1 வீக் ஆர் 2 வீக்ஸ்க்கு வந்து அதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருங்க. அப்பப்போ ஆஃபர் போடுவாங்க அந்த வெப்சைட்டில். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி கம்மியான ப்ரைஸ்க்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். டிஸ்கவுண்ட் கோட்ஸ் எல்லாம் அப்பப்போ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணி லூலாப் ப்ராண்டில் எது வேணாலும் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். இதில் வந்து ஹூடும் கொடுத்துருக்காங்க. குழந்தைங்களுக்கு வந்து நம்ம தலையை கவர் பண்ணிக்கிற மாதிரி தூங்கிட்டாங்க அப்படின்னா வந்து தலையை தொங்க போடுவாங்க. அப்போ வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த இது தலையில். அது மட்டும் இல்லாமல் காற்றுலாம் வந்து ரொம்ப காற்று வருது அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் இந்த ஹூடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறந்துடாமல் இந்த இது ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதோடய லூலாப் ப்ராண்டோட வெப்சைட்டில் போய் ஆர்டர் போடுங்க. அதுதான் வந்து உங்களுக்கு கஸ்டமர் கேர் சப்போர்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக கிடைக்கும். எதுவாக இருந்தாலும் சூப்பர் பாட்டமாக இருந்தாலும் சரி, லூலாபாக இருந்தாலும் சரி, ஒரு இது கிண்டர் மாம் எதுவாக எந்த ப்ராண்ட் நீங்கள் ஆர்டர் போட்டாலும் அந்த ப்ராண்டோட வெப்சைட்டில் போய் வாங்குங்க. அப்போனா தான் வந்து அதோடய கஸ்டமர் கேர் சப்போர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இது நான் வந்து சூப்பர் பாட்டம்ஸ் அண்டர்வியர் வந்து ஒன்று ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு அது ரிட்டன் சைஸ் வந்து மாற்றி சென்ட் பண்ணிட்டாங்க. பட் ரிட்டன் வாங்கவே இல்லை. செல்லரை பொறுத்து அது மாறிடுது. அவங்க வந்து எனக்கு மாற்றி கொடுக்கவே இல்லை. அது எனக்கு வேஸ்ட்டாக போச்சு. அது வந்து ரிட்டன் அது வந்து ரொம்ப சைஸ் பெருசாக இருக்குது. அந்த சைஸ் வளரும்போது குழந்தைங்களுக்கு அந்த அண்டர்வியர்ஸ் தேவைப்படவே செய்யாது. பட் அவங்க அதை எனக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அதுலேயே நிறைய ஆஃபர்ஸ் போடுவாங்க. அப்போ நீங்கள் வந்து கரெக்டான ஆஃபரை சூஸ் பண்ணி அப்போ நீங்கள் வாங்குங்க. அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க குழந்தைக்கு வந்து வியர் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹிப்பில் உள்ளதை வந்து நீங்கள் வந்து இடுப்பில் வந்து நீங்கள் செல்ஃபாகவே மாட்டிக்கலாம். நீங்கள் மாட்டிட்டு கரெக்டாக வந்து அந்த சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேக்ஸ் வந்து அடுத்தவங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் போடுற மாதிரி இருக்கும். பட் இந்த லூலாப் அடோர் பேக் வந்து நம்மளே செல்ஃபாகவே போட்டுக்கலாம். இந்த குஷன் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுனா கரெக்டாக இருக்கும். பெரிய குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா குழந்தைங்க மேலே ரொம்ப ஏறிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து 6 மந்த் பேபின்றதுனால அவளுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறேன். என் ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து நான் இந்த குஷன் யூஸ் பண்ணுறது இல்லை, சும்மாவே உட்கார வச்சுக்கலாம். நம்ம எப்போவும் ஷோல்டரில் குழந்தை எப்படி போகல அது மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி உட்கார வச்சுக்கோங்க.
ரெண்டு காலை வந்து ரெண்டு பக்கம் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஷோல்டரில் போடுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு செகண்ட் ஷோல்டரில் வந்து போடுங்க. கால் வந்து கரெக்டாக என்ஷூர் பண்ணிக்கோங்க, குழந்தை கால் வந்து உள்ள மாட்டாமல் இந்த மாதிரி ரெண்டாவது பக்கமும் போட்டுட்டு பின்னாடி செஸ்ட்டுக்கிட்ட உள்ள ஸ்னாப் பட்டன்ஸை வந்து நீங்கள் இதை போட்டுக்கலாம். இதில் வந்து என்னென்னா அந்த ஸ்னாப்ஸ் வந்து கொடுக்கும்போது சின்னதாக தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க அந்த ரோப்பு. பட் அந்த ரோப் வந்து நான் என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லி அந்த ரோப் மட்டும் வந்து ஒரு பேக் ஷாப்பில், இந்த ரோப் வந்து பேக் ஷாப்பில் கொடுத்து கொஞ்சம் எக்ஸஸாக வச்சு நான் ஸ்டிச் பண்ணதுனால இப்போ நல்லாவே அது யூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு சின்னதாக இருந்தாலும் அது போடாமலே தான் யூஸ் பண்ணேன், எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இந்த ஸ்னாப்பையும் போட்டு உங்களோட செஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ குழந்தைய வந்து ரெண்டு பக்கமும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணணும். கால் ரெண்டு முழங்கால் ரெண்டு நீ ரெண்டுமே வந்து வெளியே இருக்கா அப்படின்றத வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து குழந்தை கை உள்ளே ஏதாவது மாட்டி வச்சுருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணி கையை வந்து நல்லா ஃப்ரீயாக எடுத்து விட்டுக்கோங்க. ஒன்று மேலே விட்டாலும் சரி, நம்ம கை இதை இழுப்புக்கிட்ட எடுத்து விட்டாலும் சரி, கை வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. அப்படின்னா வந்து குழந்தைகள் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருப்பாங்க. நம்ம இப்போ ரெண்டு கையுமே ஃப்ரீ ஆகிடும். ஒருவேளை வந்து எங்கேயாவது நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய பேக்ஸ் எல்லாம் தூக்க வேண்டியிருக்குது, அப்படின்னா வந்து குழந்தைய தூக்கிட்டு நம்மளால் தூக்க முடியாது. பட் இந்த மாதிரி இந்த பேக்ஸ் இதை பேபி கேரியர் கங்காரு பேக்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டாக கூட நான் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்காக வந்து சென்னை டு விருதுநகர் வர வேண்டியதாக இருந்தது. அப்போ இந்த மாதிரி குழந்தைய தூக்கிட்டு வரோன்னு சொல்லிட்டு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் தேடிட்டு இருக்கணும். நம்மளுக்கு இந்த மாதிரி பேக் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து இதை அடுத்தவங்க சப்போர்ட்லாம் இதை எதிர்பார்க்க தேவையில்லை, நம்ம தேவைன்றப்ப நம்மளே ட்ராவல் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்னென்னா இதை மொபைல் ஹோல்டர் சொன்ன தெரியுங்களா அது இருக்குது. அப்புறமா இந்த ஹூடை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா காற்று ரொம்ப அடிக்குது அப்படின்றப்ப வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை குழந்தை தூங்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் இதை போட்டு விட்டுக்கலாம். அவங்க பாட்டில் கம்முன்னு தூங்குவாங்க, உள்ளக்க ரொம்ப சேஃபாக இருப்பாங்க. அங்கே பாருங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. அதனால் வந்து எவ்வளோ பாருங்கள் சிரிப்பாக பாருங்கள், ஷீ இஸ் வெரி கம்ஃபர்டபுள் இன் திஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கி ட்ரை பண்ணலாம். ஒரு வேளை வந்து ஒய்ஃபை கேர் பண்ணுற ஒரு நல்ல ஒரு ஹஸ்பண்ட் அப்படின்னா இந்த மாதிரி இதை கிஃப்ட் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணுங்கள் உங்கள் ஒய்ஃப்க்கு, ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. அப்புறம் ஒரு வேளை வந்து ஒர்க் போகிறீங்க அப்படின்னா வந்து உங்களோட லேப்டாப் பேக்லாம் வெயிட்டாக இருக்குது, குழந்தைய தூக்கிட்டு போக முடியல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பேக் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ பின்னாடி பேகை போட்டுக்கலாம், போட்டுட்டு குழந்தையும் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கும் சரி, பயங்கர இதை கம்ஃபர்டபுளாக இருக்கும். குழந்தைங்களுமே வந்து நம்ம கையில் பிடிச்சிட்டே இருந்தோன்னா அவங்களுக்கு உடம்பு பெயினாக இருக்கும். பட் இந்த மாதிரி வந்து பேக்கில் யூஸ் பண்ணும்போது வந்து அவங்களுக்கு உடம்பு பெயின்லாம் வந்து அந்தளவுக்கு வராது. இதை ரொம்ப வந்து நசு நசு நசுன்னு அழுகிறதுலாம் இருக்காது இந்த மாதிரி பேக்கில் இருக்கும்போது. இதில் யூஸ் பண்ணிவிட்டு ஒன் டே ஃபுல்லாக நாங்கள் வந்து இதில் வண்டலூர் ட்ரிப்லாம் போயிருக்கோம். ஸோ இந்த பேக் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். ஒரு வீட்டில் பேபி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இது வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட நாடிக்கும் குழந்தைக்கும் ஒரு கை அளவு டிஸ்டன்ஸ் வச்சே வந்து குழந்தைய வியர் பண்ணுங்க. இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து குழந்தைங்க வச்சுருக்கவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.